ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. மத்தேயு 13:58 அவர்களுடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு அற்புதத்தையும் ஆண்டருடைய கரத்தில் நம்ம வாங்கி கொள்ள முடியாது. ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். எந்த தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலும், தன்னுடைய இடத்தின் மத்தியிலும், தன்னுடைய ஊரிலையும் ஆண்டவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆண்டவரை விசுவாசிக்கலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது நிமித்தமா அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்யவில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னா 100% இயேசு கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். தானா அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். யாக்கோபு 1:1 ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவிவிசுவாசம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து ஆண்டவராக எந்த ஜபம் கேட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். அதே போல எருமியா 5:25 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் உங்களை இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறதான். உங்களுக்குடைய பாவங்கள் தான் என்ன பண்ணுதான், நன்மையை வரவொட்டாது இருக்கிறதா. இன்னைக்கு நன்மைக்காக ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று எஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் ஏன் இந்த ஆசீர்வாதம் வர முடியல என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்த்து எந்த காரியமாவது தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து பின்பாக ஆசீர்வாதத்தை கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். நீதிமொழிகள் 28 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்ட பிறகு ஆசீர்வாதத்தை கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய இரக்கம் நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்கும் நம்மளுடைய அற்புதத்திற்கும் தடையாக இருக்கிறது நம்மளுடைய அவிவிசுவாசமும் பாவமும் தான். இதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியிட மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.